Hi friends, welcome to Vivi Tech. உங்கள் Android mobileல Twitch live game streaming app வந்து work ஆக மாட்டேங்குதா? இவ்வளவு நாள் உங்களுக்கு game streaming பண்றப்ப நல்லா தான் work ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு work ஆக மாட்டேங்குது. அதாவது இந்த Twitch ஐகானை கிளிக் பண்ணி இந்த app ஓபன் பண்றீங்க. app வந்து ஓபனே ஆகுது இல்ல. அப்படியே ஓபன் ஆகுனாலும் நீங்க வந்து live streaming பண்ண ஸ்டார்ட் பண்றப்ப வந்து app வந்து ஆட்டோவாவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகறப்ப app not responding, something went wrong, please try again, இல்லாட்டி network error, இல்லாட்டி network on பண்ணாலுமே connect ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ, இல்லாட்டி வந்து ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது, உங்களால வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பண்ணவே முடியல. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்க உங்க ஆண்ட்ராய்டு மொபைல்ல Twitch live game streaming appல வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா? அந்த கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இத நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து Subscribe பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல பெல் ஐகானையும் click பண்ணிருங்க. First step ஆ நீங்க என்ன செய்யுங்க அப்படினா உங்க மொபைல்ல வந்து Google Play Store வந்து ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல வந்து சர்ச் பார் இருக்கும். சோ அந்த சர்ச் பார்ல Twitch அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி இந்த Twitch live game streaming app-ஐ வந்து நீங்க ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த கேம் ஆப்புக்கு வந்து ஏதாவது அப்டேட் காட்டுதான்னு செக் பண்ணுங்க. அப்படி அப்டேட் காட்டுமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் அப்படின்றத கொடுத்து அப்டேட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கனாலுமே இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றது வந்து அதிகமாகவே இருக்கும். ஏன்னா பக் ஃபிக்ஸஸ் அண்ட் ஸ்டேபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் ஆப்டிமைசஸ் அப்படின்றத அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்டேட் பண்ணுவோமா இருந்தால் மட்டும்தான் அந்த பக்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஒரு அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து பாருங்கள் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின அப்புறமா அதில் வந்து சர்ச் பாரில் Twitch அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த Twitch ஆப்பை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட் ஸ்டெப்பாக ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபோர் ஸ்டாப் அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி கிளியர் டேட்டா அப்படின்றத கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டு அந்த Twitch ஐக்கனை கிளிக் பண்ணி அந்த Twitch ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுடைய லொகின் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்து லொக் ஆகிட்டு ஒருக்கு யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத. மோஸ்ட்லி கிளியர் டேட்டா பண்ணுறதுனால கூட வந்து இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் கேமிங் ஆப்பில் உள்ள ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோடு வந்து உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா கண்டினியூஸாக மொபைல் யூஸ் பண்ணுறோம், அதனால் நம்ம மொபைலுமே கொஞ்சம் ஸ்லோவாகி ஸ்ட்ரக் ஆகி பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குவோம். அதனாலையுமே வந்து இந்த ஆப் வந்து கொஞ்சம் சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த Twitch லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் ட்ரை பண்ணுறதன் மூலமாக இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக வந்து நீங்கள் Twitch ஆப்பில் ஃபேஸ் பண்ணி இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை Subscribe பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.